இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காளி கோயிலேருந்து சுவாமி வந்து தீர்த்தத்தை ஆட போகிற அந்த பிரதான வீதியாக தான் போய் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் தொழில் புற மக்கள் தான் அதிகளவில் வாழ்கிறாங்க. அதோட இன்னும் சாமி வந்து கோயிலேருந்து புறப்படலை. வார வழியில் நிறைய இடங்களில் ரோட்டெலாம் பிளாக்குங்க, அது எப்படி காட்டுறதுன்னு தெரியல. அப்போ அதனால் எப்படியே எங்கேயாலும் வந்து காட்டி கொண்டிருக்கிறேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணீர் பந்தல்லாம் வச்சுருக்காங்க, நிறைய பேர் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருப்பாங்க. நாங்களும் அப்படியே பார்ப்போம். அதில் ஒரு தண்ணீர் பந்தல் இருக்குது, தீர்த்தமெல்லாம் ஆடி முடிஞ்சு வரும்போது தான் இதில் வந்து கொடுப்பாங்க. தீர்த்த முடிய வந்து பார்ப்போம். இந்த பக்கத்தில் அன்னைக்கு தான் வாங்க லைனா சுவாமிக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா 7 மணிக்கு வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் உங்களை பக்கத்தில். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? அரசடி சந்தி. இங்கே ஒரு டவுன் தானே. இந்த பாதையெல்லாம் உள்ளே போகணும் போல இருக்கு. நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த பதில் நேராக போகணும்னு சொன்னால் இந்த திருவண்ணாமலை கடற்கரையும் அடுத்த வந்து கோணச கோயிலுக்கு போகிற வழியும் மான் பூங்காவும் இருக்கும். அதோடு நாங்கள் இந்த பக்கத்தில் அப்படியே திரும்பி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இதால தான் சுவாமிலாம் வந்து கொண்டிருக்கோம். இது வந்து ஒரு கொஞ்சம் தாங்க, இது வந்து ஒரு கொஞ்சம் பேர் தான் நிற்கிறாங்க இந்த பகுதியில். இன்னும் வந்து நேரம் ஆகலை. சரியா நேரமாக நிறைய பேர் வருவாங்க இந்த பக்கத்தால். தீர்த்தத்துக்கு ஒரு கொஞ்சம் தம்பி நிக்கலாம் கேட்போம். எங்க இருந்து வரீங்க தம்பி? என்ன பேர்? சங்கீதன். இப்படி ஒவ்வொரு வருஷம் மாறுதா தீர்த்தத்துக்கு? சரி சரி, ஏற்று நீங்கள் தனியாக ஃப்ரெண்ட்ஸ் வரையா? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆ, எங்கள் ஆக்கள் எல்லாம் ஓடுறாங்க கேமரா கண்டது வருமா? ஓகே ஓகே, சரி நாங்களாம் பார்த்துருவோம். எல்லாம் தீர்த்து தான் வந்துட்டுருக்காங்க பாருங்க ஆக்கள் எல்லாரும். சுவாமி வாரத்து முதல்ல நிறைய பேர் உள்ளே போய் சேர்ந்துருவாங்க. ஒரு சாமியோடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு டீம், ஒரு பெரிய பட்டாளமே வரும். இப்போ உங்களுக்கு இந்த நிறைய வாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியும் பள்ளிபுர ஆழ்வார் கோயிலில் தீர்த்தம் எப்படி இருக்குன்னு சொல்லி, சமுத்திர தீர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் வந்து கிழக்கு மாகாணத்தில் திருவண்ணாமலை தான். என்ன மாதிரி கிழக்கு மாகாணம் திருவண்ணாமலை சுவாமி வந்து வெளிக்கிட்டு போல, அதனால தான் வந்து இந்த தண்ணி இதெல்லாம் வச்சு எடுத்துருவாங்க. திறந்து விட்டுட்டாங்க. நல்ல தண்ணி தாங்க, கடல் தண்ணி என்ன நுரைச்சி நல்ல தண்ணியா இருக்கு. உடனே திருவண்ணாமலைக்கு தண்ணிக்கு அவஞ்சம் தண்ணியோட திண்டல் பெரிய நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. உள்ளயா போகணும் பாருங்க சாமி அங்க பின்னு போல ஆடுவோம். வேட்டி கிளம்பிட்டு
Oh!
மக்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அந்த மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்கும்போது அந்த மதுரை மக்கள் கொடுக்குற ஒரு வைப் தான் அங்கே வருது. நான் ரீசெண்டாக தான் இந்தியா மதுரைக்கு போயிருந்தேன். மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குற அந்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி மக்கள் அவ்வளோ சந்தோஷமாக ஒரு பெரிய திருவிழா மாதிரி அதை கொண்டாடினாங்க அந்த அளவுக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களால் இந்த தீர்த்த உற்சவம் வந்து கொண்டாடப்படுது. அந்த மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குற வீடியோ காணொலி கூட முழுமையாக என்னோடய யூடியூப் சேனலில் இருந்து நான் பதிவு வச்சிருக்கேன். மறக்காமல் போய் யூடியூப் சேனல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மதுரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மணி ஓசை போடுவாங்க, டங் டங் டங்னு ஒரு மூன்று மணி அடிப்பாங்க. அதை அடித்ததும் காணும் அந்த பொடியங்கள் போடுற அலப்பறை இருக்குது, அந்த ஓசைக்காகவே வெயிட் பண்ணி அலப்பறை போடுவாங்க அந்த ஆத்தங்கரையில். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓசை மட்டும்தான் மிஸ் ஆகுது, மிச்சப்படி வைபு அதே மாதிரி மக்கள் இங்கே பண்ணுற செலிப்ரேட் எல்லாமே ஒன்றாக தான் இருக்காங்க. பாருங்கள் கொண்டாடத்தை. அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஆறுல இல்லை, இது வந்து சமுத்திரம், அதாவது வந்து பெரிய ஒரு சமுத்திரத்தில் இடம்பெறதால நிறைய மக்கள் வந்து இந்த பகுதியில் வந்து நிற்கலாம். இப்போ கூட இந்த பகுதியில் நீங்கள் முன்புக்கு பார்த்துருப்பீங்க, லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. இலங்கையில் திருகோணமலையில் மட்டும் இல்லாமல் இலங்கையில் பல்வேறுபட்ட இடங்களில் இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி வார ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஆலயமும் தீர்த்த உற்சவமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இதுதான். இலங்கையில் திருகோணமலைக்குன்னு சொல்லி தனிச்சிறப்புகள் நிறையவே இருக்குது. தமிழர்களுடைய மொத்த தலைநகரமே பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலை தான். உதாரணமாக இந்தியாவில் இருக்கிற நிறைய மக்களுக்கு யாழ்ப்பாணம், மன்னார், யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடங்கள் மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த இடத்திற்கெல்லாம் வந்து தலைநகரமாக இருக்கக்கூடிய தமிழர்களுடைய தாயகம் தலைநகரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய திருகோணமலை தான். இந்த திருகோணமலையில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்திலேயே ரெண்டாவது இயற்கையான துறைமுகம் அமைந்திருக்கு. அப்படி தனிச்சிறப்புடைய எதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈழத்து அரசன் ராவணனால் வழிபட்ட கோணேஸ்வர ஆலயமும் இங்கே இருக்கிறது வந்து எங்களுக்கு இன்னும் சிறப்பையும் பெருமையும் எடுத்துக்காட்டுது. இந்த ஊரோட பெருமையும் அருமையும் சொல்லணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். அந்தளவு சிறப்புகள் நிறையவே இருக்குது. அதோட நாங்கள் வந்து இனிமேல் கடலில் வந்து குளிக்கிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, எல்லாரையும் மீட் பண்ணோம். அதாவது கிட்டத்தட்ட நான் வந்து நீண்ட காலத்துக்கு பிறகு வந்து இந்த தீர்த்தத்துக்கு வந்திருக்கேன். நீண்ட காலம்னா நீண்ட வருடத்துக்கு பிறகு, சின்ன வயசில் அப்பா கூட வந்தது பிறகு இப்போ தான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம்னு நினைக்கிறேன், அதுக்கு பிறகு தான் வந்திருக்கேன். ஸோ என்னென்னா திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே இந்த தீர்த்தம் வந்து ரொம்பவும் சாதாரணமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வெளியிடங்களுக்கு போயிட்டு நீங்கள் பல்வேறுபட்ட மக்களை சந்தித்து அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் புரிஞ்சிட்டு திடீரென்று நம்ம இடத்துக்கு வந்து நம்ம மக்களோட ஒரு கொண்டாட்டங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அட நம்ம ஊரும் நல்லா தானேப்பா இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். ஸோ அந்தளவுக்கு வந்து உண்மையாகவே சிறப்பாக இருந்துச்சு. நான் இவ்வளோ காலமாக இதை மிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கமே அப்படின்னு சொல்லி கவலையாக கூட இருந்துச்சு. இங்கே இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற மீனவர்கள் தங்களுடைய மீன் தொழிலில் செல்லக்கூடிய படகுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறு சிறு அந்த பிரசாதங்களை செய்து கொண்டு வந்து இங்கே வந்திருக்க மக்களுக்கு வந்து படகுலேருந்து எறிவாங்க. அதெல்லாம் வந்து கெச் பிடிச்சி வந்து நிறைய பேர் பசியில் தூரத்துலேருந்து வரவங்களாம் பார்த்திங்கன்னா சாப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் உணவளிப்பாங்க இங்கே வந்து நிறைய பேருக்கு. அது வந்து இந்த கடலில் கிடைக்கும் போது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கூட்டமாக நாங்களும் கையை தூக்கி அந்த பிரசாதங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமாகவே ஒரு உணர்வை வந்து வெளிப்படுத்தும். அதெல்லாம் வந்து இங்கே வந்து அனுபவிக்கிறவங்க மட்டும்தான் அது தெரியும். இந்த வீடியோக்கான பார்க்குறவங்களுக்கு வந்து இது ஒரு செய்தி மாதிரி தான் இருக்கும். ஆனால் யாராவது வரணும் அப்படின்னு வச்சிங்க சொன்னால் அடுத்த முறை வந்தீங்கன்னா இந்த காலிவேல் திருவிழாக்கு வந்து தீர்த்த உற்சவத்தில் வந்து கலந்து கொண்டீங்கன்னு சொன்னால் உண்மையாக இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை நிச்சயமாக ஏற்படுத்துங்கிறது வந்து கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை.
என்னடா நீ சாமியை காட்டுறேன்னு சொல்லி போட்டு சனத்தை கடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். என்ன இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே அவங்கள விட்டுட்டு நம்மளை வள வந்து செய்யலாது. வீடியோ எடுத்துட்டு அதை போடலன்னா கூட வந்து அவங்க ஏன்டா போடலை அப்படின்னு கோவிப்பாங்க. ஸோ அதனால் நிச்சயமாக வீடியோ காணொலியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் காட்டியே ஆகணும். அதை தாண்டி நாங்கள் வந்து இப்போ சுவாமி இருக்கிற இடத்துக்கு தான் போகிறோம்னு சொன்னால் விபூதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலில் இருக்கிற சனத்தில் ஒரு 120% ஆனாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுவாமி கரைப்பகுதியில் மட்டும் நிற்கிறாங்க. மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலுக்குள்ளே நிற்கிறாங்க. 20% இவ்வளோ இருக்குன்னு சொன்னால் மிச்சாக்களை நீங்கள் கடலுக்குள்ளே எண்ணி பாருங்கள். என்னன்னு சொன்னால் இவ்வளோ கூட்டத்துக்குள்ளே நாங்கள் இப்போ உள்ளே போய் எப்படி இந்த விபூதி வாங்க போகிறோம்னு தான் தெரியல. நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இப்படியே நீங்கள் நாள் முழுக்க வந்து நிற்பாங்க. அதாவது இந்த காளிகள் தீர்த்த முடிய அதுக்கு பிறகு கோணசோகல் கொடியேறும். ஸோ அங்கே இருக்க இந்த கோணசோகல் கோயில், அந்த கோணசோகல் கொடியேற்றதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த தீர்த்தத்தில் ஆடி நிறைய பேர் அப்படியே வந்து அங்கே போவாங்க. நாங்களே நாங்கள் பார்ப்போம் வீடியோ சாமியும் பிறக்கிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விபூதியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் அதிலையும் அப்படி விபூதியெல்லாம் எடுத்துட்டு அப்படி இந்த பக்கத்தில் போவோம். நீங்கள் பாருங்க பொம்மை கரையெல்லாம் வச்சுருவாங்க பொம்மை. இந்த காளிகள் தீர்த்த முடிஞ்சது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோணேஸ்வரர் கோயில் ஆலயம் வந்து கொடியேறும். இப்போ இங்கே தீர்த்தத்துக்கு வந்து நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோணேஸ்வரர் கோயில் கொடியேற்றத்தையும் போய் பார்த்துருந்துட்டு அதுக்கு பிறகு தான் வந்து இப்படியே வந்து வீடியோவில் போய் செல்லுவாங்க. அதோட கோயில்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னதானம்லாம் கொடுப்பாங்க. அதாவது காளி கோயிலேருந்து கோணேஸ்வரர் கோயில் போகிற பிரதான வீதியில் வந்து பாவம் இந்த பகுதியை தீர்த்து. இப்போ நாங்கள் வந்து அந்த பிரதான வீதியில் வந்து பாருங்க. ஸோ எவ்வளோ வாகனங்கள் வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ வந்து கோயில் வாங்க ஆனாக்கம் வாங்கி குடிச்சிட்டு போ. ஆனாக்கமோ பானாக்கமோ என்ன பேர் அதுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். மக்களே நன்றி. நான் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா மோரா ஏற்கனவே தலை இதுக்கு மோர் குடித்தேன். ஓகே நாங்களும் இப்படி தான் தட்டி விடணும்.
அப்படி நான் தட்டி விடணும். என்ன இந்த தீர்த்தத்துக்கு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இனவேதம் இல்லாமல் எல்லாருமே வருவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் சிங்கள மக்கள்னு சொல்லி அப்படியே வந்து பொதுவாக எல்லாருமே வரதான் வந்து இங்கே இருக்க இன்னும் ஒரு சிறப்பு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வெவ்வேறு இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் போவாங்க. ஆனால் இந்த திருவண்ணாமலையில் இருக்க சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இனமதம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. வந்து திருவிழா திருத்தி திருவிழா அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லாம் செய்வாங்க. காளி கோயிலாக இருக்கட்டும் கோணச கோயிலாக இருக்கட்டும் எல்லோரும் வந்து அவங்கவுங்களுடைய பங்களிப்பை வந்து வழங்குவாங்க. அதோடு இந்த காணொலி நான் நினைச்சு இந்த காணொலி பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் நினைச்சு வணக்கம்.